ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனிமேட்டட் சீரீஸான வாட்டிஃபை பற்றி. வாட்டிஃபில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மார்வல் மூவிஸில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வாட்டிஃப் சீரீஸில் காட்ட போகிறாங்க. இந்த சீரீஸ் August 11 ப்ரீமியர் ஆகுது. இந்த சீரீஸோட ஃபஸ்ட் சீசனில் வெறும் 10 எபிசோட்ஸ் தான் விட போகிறாங்க. August 11 ஆரம்பிக்கிற சீரீஸ் October 13 முடிய போகுது. ஆக்சுவலாக இந்த சீரீஸ் எழுதும்போது 30 எபிசோட் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் முடிக்க போகிறாங்க. இந்த சீரீஸை மொத்தமாக நரேட் பண்ண போகிறது நம்ம வாட்சரான உட்டாவ் தான். உட்டாவாக இதில் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம ஜெஃப்ரி ரைட். வாட்சர் தான் இந்த சீரீஸ்க்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. வாட்சர்ஸை பற்றி ஒரு விஷயம் வந்து உட்டாவ் சொல்லியிருந்தார் ட்ரெய்லரில். அதாவது வாட்சர்ஸ் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்லையும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்றது வாட்சர்ஸ்க்கு ஒரு ரூலாக இருக்குது அப்படின்றத உட்டாவ் சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை காமிக்ஸ்லையும் கோட் பண்ணியிருப்பாங்க. வாட்சர்ஸ் வந்து குரூப்பாக தான் இருப்பாங்க. எதுவுமே செய்யாமல் அப்புறம் எதுக்கு வாட்ச் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க இந்த யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா நாலேஜையும் கம்பைல் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் வர யூனிவர்ஸ்க்கு அவங்க நாலேஜாக ஷேர் பண்ணுவாங்க. வாட்சர்ஸை முதல் தடவை இதில் தான் காட்ட போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி Volume 2 வாட்சர்ஸை காமிச்சிருந்தாங்க. வாட்சரை தவிர நம்ம மார்வல் படத்தில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே இந்த படத்தில் ரோல் இருக்குது. இந்த படத்தில் ஒரிஜினல் ஆக்ட்ரஸும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் ஆக்ட்ரஸ் இல்லாமல் சில டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் கேரக்டர்ஸான டோனி ஸ்டார், கேப்டன் அமெரிக்கா, கலெக்டர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கேப்டன் மார்வல், ஸ்பைடர்மேன், ஏன்ஷியன்ட் ஒன், ஈகோ, விஷன், அல்ட்ரான், பிளாக் விடோ, கமோரா, டிராக்ஸ், ஸ்கார்லெட் விச், ரமோடா, ஷூரி, டோரா மில்லாஜி, இவங்களை தவிர மிச்ச எல்லாருக்குமே ஒரிஜினல் கேரக்டர்ஸ் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் மார்வலோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் 2018 இருக்குது. இதுக்கான வாய்ஸிங் வேலையை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 2019 எண்ட்லையும் 2020 ஸ்டார்டிங்கில் இதோட வாய்ஸிங் வேலையை முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் போன வருஷம் முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன காட்ட போகிறாங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ரோஜர்ஸ்க்கு பதிலாக பெகி கார்ட்டர் அந்த சீரம் எடுத்திருந்தா என்ன இருக்கும், அவங்க ஒரு சூப்பர் சோல்ஜராக மாறியிருப்பாங்க அப்படின்றத காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் ஜேன் ஃபாஸ்டர் தோரா மாறுறதை காட்டலான்னு ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. ஆனால் ப்ரொடியூசரான கெவின் ஃபைஜி என்ன சொல்லிட்டாருன்னா, அதை தனியாக ஒரு கதையை எடுத்துக்கலாம் அப்படின்றத தோர் லெவன் தண்டரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தோர் லெவன் தண்டரில் தான் ஜேன் ஃபாஸ்டர் வந்து ஃபீமேல் தோரா மாறுறதை காட்ட போகிறாங்க. இந்த சீரீஸில் நம்ம ரம்லோவும் ஹாவர்ட் த டக்கும் வராங்க. ஹாவர்ட் த டக்கை வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம செத் கிரீன் தான். அவர் இனிமேல் வர படங்கள்லையும் வரப்போகிறேன் ஹாவர்ட் த டக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஃபஸ்ட் சீசன்லேயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. இதில் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் மார்வல் மூவிஸில் நடக்கிற மாதிரியான ஈவெண்ட்ஸ் இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. இதில் நம்மளுக்கு 3 சீசனும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஃப் சீரீஸை நம்ம இன்னும் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதை கண்டிப்பாக டீகோட் பண்ணுறதுக்காக நானும் திரும்பி வருவேன்.